பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற நம்ம நடிகர் விஜய் அவர்களோட கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து ஸ்பாயிலரா தான் இருக்கும். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இப்போ வந்து வெளியே போயிருங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நடிகர் விஜய் அவர்களோட நடிப்புல வந்திருக்கிற படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துல பழைய நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே வந்து இருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஹைப்புமே வந்து கிடையாது. ஒரு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இல்லாமல் தான் இருந்தது. ஈவன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட யாருக்குமே வந்து பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற ஒரு கிரவுண்டில் வந்து பாம் வைக்கிறாங்க, அதை எப்படி விஜய் வந்து தடுக்கிறாரு அப்படின்றதான் ஸ்டோரி அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் ஒரு 4 நாளாக எல்லா யூடியூப் சேனலும் போயிட்டு பேட்டியாக கொடுத்து இருக்கிற சர்ப்ரைசஸ் சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து யூடியூப்லேயே போய் ஓப்பன் பண்ணி ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது ஓரளவுக்கு ஃபேன்ஸுக்கு மட்டும் ஒரு ஹைப்பை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஹைப் கொடுத்துச்சு, நிஜமாகவே இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றத வந்து பதிலாக இருக்கும். ஏன்னா இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போன நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒரு ஏஐ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக அவரோட ஏஐ ஒன்று இருக்குது, அது பயங்கர பிளாஸ்டாக இருக்கும் அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்டன் விஜயகாந்த் சீன் வந்து ஒரு அதுவுமே வந்து ஒரு தேவையில்லாத ஆணி. எதுக்கு அதில் ரெஃபரன்ஸாக வைக்கணும், கேப்டனுக்கு ட்ரிபியூட் பண்ணணும்னா அதை வேற மாதிரி கூட அந்த சீனை யோசிச்சிருக்கலாம், வேற மாதிரி கூட டைரக்ஷன் பண்ணிருக்கலாம். ஆனால் அதை பண்ணவே இல்லை. தேவையில்லாத ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு ப்ரொமோஷன் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து உண்மை. பெரிய நடிகர் படத்துக்கு நாம போறோம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம், இன்ட்ரோ சீன், இன்டர்வல் பிளாக்ல அந்த ஒரு 30 மினிட்ஸ், அப்புறம் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் வந்து படம் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தாலே போதும், படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட் ஆயிரும். இடையில அங்கங்கே லேக் இருந்தாலும் ஸ்டார்டிங்கு அப்புறம் வந்து மிட்டு எண்டு இந்த 3 வந்து நல்லா இருந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து நினைப்போம். ஸோ விஜய் ஃபேன்ஸும் அப்படிதான் நினச்சிட்டு இந்த படத்துக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக மாறிச்சு. இன்ட்ரோ சீனில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கேப்டனோட ஏஐ, அது பார்த்ததுமே நம்மளுக்கு டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பெருசாக எதிர்பார்த்துட்டு வந்தோம், ஒரு கேப்டனை ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் அது வந்து ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக், இன்டர்வல் பிளாக்ல ஒரு நம்ம விஜய் காந்தி அவரும் அவரோட பையன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ் ஆஃப் ஃபைட் பண்ணுற ஒரு சீன். நம்மளுக்கு தெரியும் அந்த எண்டில் இருக்கிறதா வந்து விஜயோட பையன் ஜீவன் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த படத்தில் நிஜமாக விஜய்க்கு வந்து தெரியாது. நம்மளும் விஜய்க்கு தெரியாது அப்படின்றத நம்புனா மட்டும்தான் அந்த படம் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். நமக்கு தான் தெரியுமே அதுதான் ஜீவன், விஜயோட பையன், இவன் தான் வில்லன், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இவங்க ஃபேஸ் ஆஃப்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க இன்ட்ரோல் பிளாக்ல, அது நம்மளுக்கு சுத்தமாக எந்த விதத்துலையுமே கனெக்ட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த சீனை தான் இவங்க ஹைப் கிரியேட் பண்ணி தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படின்னு சொல்லி இந்த மங்காத்தா இன்டர்வல் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகி வரும்ல, அதே மாதிரி ஒரு இன்டர்வல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வந்து நமக்கு ஒரு ஒரு அட்ரினலின் பம்ப் வந்து கொடுக்கணும், அடுத்த படம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ற ஒரு பம்பு கொடுக்கணும். அது அந்த விஷயத்தில் வெங்கட் பிரபு வந்து கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ட்ரோ சீனுக்கும் இந்த இன்டர்வல் பிளாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்குது, ஃபேமிலி ஓரியன்டாக வருது, அந்த அது அப்படியே ஒரு மாதிரி போயிடுது, ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக அப்படின்னு சொல்லி போயிடுது. அப்படியே இன்டர்வலில் கட் பண்ணி சரி செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த இன்டர்வியூவில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே நாமளும் உள்ளே போயிட்டு செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து போகுது போகுது போய்கிட்டே இருக்குது, ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்து வச்சுருக்காங்க. அது எங்கே போகுது, எந்த லைனில் போகுது, கதைக்கும் அந்த கேரக்டர் பண்ணுற விஷயங்கள், ஒரு கொலை பண்ணுறாங்க ஒரு பாட்டு வருது, இன்னொரு கொலை பண்ணுறாங்க ஒரு பாட்டு வருது, நம்மளை வந்து கனெக்ட் பண்ணவே விடலை எந்த இடத்துலையுமே. வெங்கட் பிரபு நம்மளையும் அந்த கதை கூட சேர்த்து ட்ராவல் பண்ண வச்சுருக்கணும், ஆனால் அது எந்த ஒரு இடத்துலையுமே நடக்கலை. செகண்ட் ஹாஃபில் நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம், த்ரிஷா வந்து ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சுருக்காங்க, மட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, மஞ்ச சாரி கட்டிட்டு ஒரு சாங் ஆட வச்சுருக்காங்க, அது மட்டும்தான் செகண்ட் ஹாஃபில் இருந்த ஒரு நல்ல விஷயம். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனோட கேமியோ வருது. ஸோ கிளைமேக்ஸ் வந்து நான் ரிவீல் பண்ணலை, அது நீங்கள் தியேட்டரில் பார்க்குறதா இருந்தால் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கிளைமேக்ஸ், இவங்க இன்டர்வியூலாம் சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்கும் தெரிவிக்கும் தியேட்டரே அந்த மாதிரிலாம் ஒரு கிளைமேக்ஸ் கிடையாது. கிளைமேக்ஸுக்கு முந்தின சீனில் பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது.
இன்னொன்று, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் 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 தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் விஜயகாந்த் ரெஃபரன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரஜினி சார் ரெஃபரன்ஸு, கமல் சார் ரெஃபரன்ஸு, தல ரெஃபரன்ஸு, எஸ்கே கேமியோ, கார்த்திக் ரெஃபரன்ஸு, விக்ரம் ரெஃபரன்ஸ், சூர்யா ரெஃபரன்ஸ், விராட் கோலி ரெஃபரன்ஸு, தோனியோட ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு ஸ்பூஃப் ஃபிலிமாகவே இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த. ஈவன் விஜயோட முந்தைய படங்களே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு அந்த ஸ்டேடியம்ல ஒரு சாங், அதுக்கு வந்து அந்த இன்னொரு விஜய் வந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். இவங்க வந்து கிளைமேக்ஸ்ல லாஸ்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ இன்னொரு கேரக்டர், இன்னொரு விஜய் வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்கல, அதுதான் வந்து உண்மை. இன்னொரு முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல இவங்க வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அறிமுகப்படுத்துற ஒருத்தர் தான் வந்து மைக் மோகன். அவரோட கேரக்டர் சுத்தமா எந்த விதத்திலயுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. ஒரு வில்லன்னா நம்ம பார்த்தா ஒரு பயம் வரணும், இந்த வில்லன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரணும். ஆனா மைக் மோகன் கிட்ட அந்த ஒரு ஒரு அதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல, ஒரு வில்லனிசம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியல. அதே மாதிரி இன்னொரு வில்லன், இன்னொரு மெயின் வில்லனா இவங்க காமிக்க நினைச்சது வந்து விஜய், அந்த டி ஏஜிங்லாம் பண்ணி ஏஐ மூலமா பண்ணியிருக்காங்கல்ல அந்த விஜய், அவரு வந்து நடிக்க ட்ரை பண்றாரு. ஒரு நெகட்டிவ் ஷேட், பயங்கரமா ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் பண்ண ட்ரை பண்றாரு. அதுல என்ன பிரச்சனைனா, ஏஐல வந்து ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே நம்மளுக்கு வந்து 100% வந்து தெரியல. அவர் கோபமா ஒரு விஷயத்த பண்ணும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு 100% அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து ஏஐ, அதுல என்ன முடியுமோ அது மட்டும்தான் வரும். இது பயங்கரமான ஒரு கேரக்டர், வேற ஆக்டர் வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நிஜமாவே அந்த கேரக்டர் வந்து நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, வெங்கட் பிரபுவோட முந்தைய படங்கள் மாநாடு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மங்காத்தா, இதுல பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட கேரக்டரா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படின்னா மங்காத்தாலாம் வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஹேண்டடா ஒரு இன்டர்வல் பிளாக் சீனை இங்க இருந்து அப்படி தூக்கி பீக்ல நிப்பாட்டி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட், ஒரு பீக் மூமெண்ட் எதுவுமே வந்து படத்துல இல்லை. இன்னொன்னு, பிஜிஎம், யுவன் சங்கர் ராஜா அவரோட பிஜிஎம் வந்து ரொம்பவே ஆவரேஜா இருந்தது. அந்த ட்ரெய்லர்ல பார்த்தா அந்த ஒரு பிஜிஎம் தான், அந்த ஒரு பிஜிஎம்மே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே இழுத்து 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 அதையே கொண்டு போயிட்டாங்க. பாட்டு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து நல்ல பாட்டு, எல்லாரும் சொன்னாங்க இந்த விசில் போடு பாட்டு வந்து தியேட்டரிகள் வேர்ஷன் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் வந்து நல்லா இல்லை. தமிழ் சினிமாவுக்கும் இந்த செகண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு எப்போதான் ஒரு முடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த கோட் படம் வந்து எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஜய் ஃபேனா இருக்காங்க, விமன்ஸ் வந்து விஜய் ஃபேனா இருக்காங்க, அவங்கெல்லாம் நீங்க கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா படம் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போறதுனால விபியோட ஸ்டஃப் என்ன, அவர் எந்த அளவுக்கு படம் எடுப்பார் அப்படின்றலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு விஜய் ஃபேன், ஒரு விஜய் படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அவங்கள கூட்டு போனா ஒரு அவங்களுக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோட்டு பாத்துட்டீங்களா பாக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன்.